கெட்டு விடுகிறது என்ற சொல்லுக்கு புலவர் மா நன்னனவர்கள் தரும் விளக்கம் என்ன? கெட்டு விடுகிறது என்பன போன்ற பல கால தழுவற் சொற்கள் உள்ளன. அதன் காரணம் யாது? ஒரு வினைக்கு ஒரு காலம்தானே இருக்க முடியும். மழை பெய்தது, மழை பெய்கிறது, மழை பெய்யும், இவ்வாறு ஒரு வினைக்கு ஒரு காலம்தானே இருக்க முடியும். பொருளுக்கும் அதன் தோற்றம், செயல், வீழ்ச்சி என்ற அடிப்படையில் காலம் உண்டு என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள். அதனால்தான் ஒன்றன் செயல், செய்கை, செயற்கை ஆகியவற்றின் மூலமே காலம் வெளிப்படும் என்கிறார். செயலற்ற நிலையே அந்த காலமற்ற நிலை, அதாவது அதன் சாவு எனப்படுகிறது. ஆகவே செயற்படாதோர் அனைவரும் செத்தோரே என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள். கெட்டு என்பது இறந்த கால குறிப்புடையது. விடுகிறது என்பது நிகழ்கால குறிப்புடையது. நேற்று கெட்டது இன்றும் கெடுகிறது என்று ஒரே வினையாகவும் தொடர் வினையாகவும் அது ஆகும்போது இரு காலங்களையும் குறிக்க வேண்டிய இன்றியமையாமை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் ஏற்படுவனவே தொடர்வினைகள். அத்தொடர்வினைகளுக்கு கால தொடர்பும் தவிர்க்க முடியாததே என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள். மேலும் கால தொடர்பு என்பது முக்கால தொடர்வே, அதாவது பல கால குறிப்பு. எனவே ஒரு வினைக்கு ஒரு காலம் என்பது மட்டுமன்றி ஒரு தொடர்வினைக்கு ஒரு தொடர் காலம், அதாவது பல காலம் இருக்க நேர்ந்து விடுகிறது என்று புலவர்மா நன்னனவர்கள் கால தொடர்பு என்பதை பற்றி தெளிவாக விளக்குகிறார்கள். இப்படி அருமையான சொற்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் தந்து நம்மையும் தெளிவுற வைக்கிறார்கள். தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் தமிழை தமிழாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல குறிப்புகளை தந்துள்ளார்கள் புலவர்மா நன்னனவர்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். புலவர்மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனுறச் செய்யுங்கள். மேலும் இப்பதிவில் உங்கள் கருத்தை பதிவிட்டு உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.